Hi friends, this is Hema. Welcome back to our channel YouTube's. In the video, paramedical and nursing degree course udaya counseling பத்தி தான் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். Comment sectionல நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேட்டிருந்த क्वेश्चन என்னன்னா NEET counseling க்கு அப்புறம் தான் நம்ம paramedicalக்கு வந்து counseling ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? இந்த paramedical and nursing degree course உடைய counseling வந்து ரொம்ப சீக்கிரமாவே நடக்கும் அப்படினு சொல்லிட்டு. உண்மையாவே இது ரொம்ப ரொம்ப நல்ல क्वेश्चन தான். எஸ் நீங்க கேக்குறது வந்து கரெக்ட்டானது. Of course கண்டிப்பா NEET related NEET score உடல related subjects அப்படினு பாக்கும்போது MBBS BDS ICU courses then நம்ம TNA ஆஃபர் பண்ற அக்ரி தனுவாஸ் இது எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் முடிஞ்சதா நமக்கு வந்து கடைசியாவே நடக்கும் பாராமெடிக்கலுக்கு பட் இப்போ இருக்கிற ப்ராப்ளம்ல பாக்கும்போது நீட்டோட பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்கு OMR seat exchange then ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் EWS ஓட பிரச்சனை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கோர்ட்ல வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க இதோட கேसेस ஓட ரிசல்ட் வந்து இப்போ வரைக்கும் வரல சோ பாக்கும்போது ரொம்ப லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீட் கவுன்சிலிங்க்கு சோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து இன்னமும் இந்த நீட் கவுன்சிலிங் அப்புறம் தான் பாராமெடிக்கல் கவுன்சிலிங் நடத்தணும் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா ரொம்ப டிலே ஆகும் ஸோ அதனால நம்மளுடைய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து ஏஆர் நம்பரோட டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங்க்கு கால் ஃபார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது இன்னைக்கும் நாளைக்கும் ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிற டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங்கும் வெரிஃபிகேஷனும் நடந்துட்டு இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பிளஸ் இந்த நீட்டோடைய பிரச்சனைகளை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப டிலே ஆகும் அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப சீக்கிரத்திலே நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ இதுவரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 10.5% MBC ஒன் இயருடைய ரிசர்வேஷன் ரிசல்ட்டும் அதாவது சுப்ரீம் கோர்ட்ல அதுக்குரிய கேஸும் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த கேஸோடைய விசாரணை வந்து இந்த வீக் அதாவது இன்னைக்கு மண்டேல கூட நம்மளுக்கு தெரியலாம் இன்னைக்கு கூட தெரியலாம் அல்லது இந்த வீக்லயே நம்மளுக்கு 10.5% உடைய ரிசல்ட்டும் தெரிஞ்சிடும் ஸோ அது தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸியா எல்லாத்துக்கும் ரிலேட்டடா இருக்கிற ரேங்க் லிஸ்ட் பெண்டிங்கா இருக்கிறதுக்குரிய எல்லா கோர்சஸ்க்குமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ அது வந்து ரொம்ப பக்கத்துல இருந்துச்சு 10.5% ரிசல்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பட் இந்த நீட்டுடைய ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்மளுடைய டிகிரி கோர்சஸ்க்கு வந்து ரொம்ப லேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து கன்சிடர் பண்ணிருக்கலாம் இது ஒரு காரணமாக இருக்கலாம் அதனால அவங்க டிலே பண்ணாம நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இதுல மெயினா நம்ம வந்து என்ன மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ்ல இதை வந்து சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்ப வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேண்டிடேட்ஸுக்கு வந்து கால் ஃபார் பண்ணதை பேஸ் பண்ணி நம்ம சொல்றோம் ஹோப் உங்களுக்கு வந்து இந்த கன்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ வந்து என்ன ரீசன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்